ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்.எஸ்.வி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை மன்னரோடைய இசை பயணத்தில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்காக அரிய தகவல்கள் காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னரோடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் 1978 வருஷம் வெளியான என்னை போல் ஒருவன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது பி. மாதவன் மற்றும் டி. ஆர். ராமனா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை ரொம்பவே அற்புதமாக இயக்கியிருப்பாங்க. இவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், உஷா நந்தினி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவான ஒரு அற்புதமான பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடலுடைய ஆரம்பம் தான் மௌனம் கலைகிறது என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை டி. எம். சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்பவே அற்புதமாக பாடியிருப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமான குரல் அப்படின்னா டி. எம். சவுந்தரராஜன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது இந்த பாடலுடைய காட்சி அமைப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் புரிய வரும். மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய அற்புதமான வரிகளில் உருவான ஒரு பாடலை தான் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் ஆணாட்டம் பெண்ணாட்டம். வாலி அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக இரண்டு அற்புதமான பாடல்களை புனைந்திருக்காரு. அதில் இப்போ நான் சொன்ன பாடலும் ஒரு பாடல். இந்த பாடலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் காட்சியில் டபுள் ஆக்ஷனில் இருக்க சிவாஜி கணேசன் அவங்க ஒரே டைமில் அப்பியர் ஆகிற மாதிரி இந்த பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கும். இப்போது எவ்வளோதான் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆனாலும் டெக்னாலஜி எல்லாம் வளர்ச்சியடையாத அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு அழகான ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இந்த பாடலை பாடுறதுக்கு எம்.எஸ்.வி. அவர்கள் யாரை தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் மற்றும் சாய்பாபா. இவ்வளவு அற்புதமான குரல்களை எம்.எஸ்.வியை தவிர வேற யாராலையும் தேர்வு செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே கனக்கச்சிதமாக பொருந்தி போயிருக்கும். என்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆணாட்டம் பெண்ணாட்டம் பாடல் ஒரு ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுடைய ஸ்டார்டிங்கில் ஆங்கில வரிகள் இடம்பெற்றிருக்கும். அந்த ஆங்கில வரிகளுக்கும் மெல்லிசை மன்னர் ரொம்பவே அற்புதமாக இசையமைச்சிருப்பார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இசையமைப்பில் இவரை மிஞ்ச யாரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பாடலுக்கு இசையமைச்சிருப்பாரு. இந்த பாடலை கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கே அந்த விஷயம் புரியும். இசையுலகில் மெல்லிசை மன்னர் எப்படி முடிசூடா மன்னராக திகழ்ந்தாரோ அதே மாதிரி கவிதையுலகில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் முடிசூடா மன்னராக வலம் வந்தார். அதுக்கு உதாரணமாக ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை தான் இப்போ என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் தங்கங்களே நாளை தலைவர்களே. இந்த பாடல் குழந்தைகளுக்காக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த பாடலை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அற்புதமான கருத்துக்கள் புதைந்த ஒரு பாடலாக திரைப்படத்தில் இடம்பெற்ற இருந்துச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இசை சக்கரவர்த்தி எம்.எஸ்.வி. நிகழ்ச்சியிலேருந்து ஒரு வேண்டுகோள் கூட நாங்கள் வைக்கிறோம். உங்களுடைய குழந்தைக்கும் டெய்லியும் இந்த பாடலை ஒரு முறையாவது கேட்க சொல்லுங்க. அவங்களுடைய தலைமுறைகள் ரொம்பவே அற்புதமாக உருவாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையில் தமிழ் சினிமாவில் இரண்டு திரைப்படங்கள் மறக்க முடியாத திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இரண்டு திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிக்காடா பட்டணமா ஒரு திரைப்படம், இன்னொரு திரைப்படம் என்னை போல் ஒருவன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் மதுரையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போதான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னையார் இறந்து போயிட்டதாக செய்தி வந்துச்சு. அதனால் அந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத திரைப்படமாக அமைஞ்சு இருந்துச்சு. என்னை போல் ஒருவன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு 1976 வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலான வேளாலே விழிகள் இந்த பாடலுடைய காட்சியோட படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போதான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தந்தையும் இறந்து போனதா செய்தி வந்துச்சு. அதனால இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பை ஒரு 2 வருடங்களுக்கு தள்ளி வச்சாங்க. அதன் பிறகு 1978 வருஷம் என்னை போல் ஒருவன் திரைப்படம் வெளியாச்சு. அதனாலேயே இந்த 2 திரைப்படங்களும் சிவாஜி கணேசன் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத திரைப்படமாக இடம்பெற்றிருந்துச்சு.
இன்னைக்கு இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சியில நிறைய அரிய தகவல்கள் எம்எஸ்வி அவர்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலும் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.